ஃபேன்டாஸ்டிக் ஜெயச்சந்திரன் பள்ளிக்கரணை மற்றும் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் ரங்கநாதன் தரு. செந்தில் பாலாஜி மேலே இருந்த வழக்கு முடித்து வைக்கப்பட்டிருக்கு. அனிதா ராதாகிருஷ்ணன் மேலே சொத்து குவிப்பு வழக்கு இருக்குது. அவர் அதிமுக அமைச்சராக இருந்தப்போ போடப்பட்ட வழக்கு அது. இந்திரா குமாரி மேலே வழக்கு இருக்குது. அதுக்கு இப்போ தண்டனை வந்தது. அவங்க இப்போ திமுக இருந்தாலும் அந்த தண்டனை அவங்களுக்கு இப்போ வந்தது. அது இல்லாமல் ரகுபதி மேலே வழக்கு. மாம்பலம் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துருக்காங்க. அது வழக்காக பதிவு செய்யலாமா வேணாமான்றது திமுகவுடைய காவல்துறை வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கு. ஒருவேளை வழக்காக பதிவு பண்ணால் எடப்பாடிக்கு சாதகமாக நம்ம நடந்துக்கிட்டோமோ. அபினவ் அருமையான ஒரு எஸ்பி, போலீஸ்காரங்க லஞ்சம் வாங்கினதையே பட்டியல் போட்டு வெளியே சொன்ன ஒரு எஸ்பி, நீங்கள் லஞ்சம் வாங்காதீங்கடான்னு சொன்ன எஸ்பி, அங்கே இருக்கக்கூடிய போலீஸ் எல்லாத்துக்கும் வந்து இளங்கோவன் வந்து காசு கொடுத்து வச்சுருக்காரு. அவர் வந்து எடப்பாடிக்கு ரொம்ப நெருக்கம். இப்போ அவர் வீட்டில் ரெய்டு நடக்குது, ரைட்டுங்களா? கனகராஜ் மர்டர் கேஸையும் வந்து போலீஸ் விசாரிக்குது. இந்த ரெண்டுத்தையும் சம்மந்தப்படுத்தி பாருங்கள். சுதாகர் வந்து நல்ல ஐஜி, சுதாகர் நல்ல ஹோம்ஒர்க் பண்ணியிருக்கார். கனகராஜ் மர்டர் கேஸில் என்ன நடந்ததுன்றதை அப் டு டேட் ஹோம்ஒர்க் பண்ணியிருக்கார். எப்போ இந்த விசாரணை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அவர் ஹோம்ஒர்க் பண்ணியிருக்கார். அவருக்கு எல்லா டீட்டெயிலும் தெரியும். மல்லிகா நல்லசாமி சொன்னாங்க, எங்கள் கார் வந்து மோதிடுச்சு, அப்பவுமே கேஸ் முடிஞ்சிருச்சு. ரஃபீக்குன்னு ஒரு டிரைவர் நம்மக்கிட்ட சொன்னார், அப்பவுமே கேஸ் முடிஞ்சிச்சு விட்டுறேன், கேஸும் முடியல, இப்போ ரீஓப்பன் ஆகுது. சேலம் இளங்கோவனுடைய பட்டியல் வந்து மிக நீளமானது. எடப்பாடியுடைய இன்னொரு கிரிமினல் சைடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த கருப்பு பக்கம், அதோட சரியான பிரதிபலிப்பு சேலம் இளங்கோவன் தான். லண்டனுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு பியூலா ராஜேஷ்க்கு வைர நெக்லஸ் வாங்கி கொடுத்தாரு. பியூலா ராஜேஷ்க்கு வந்து சுகாதாரத்துறை செயலாளரான பியூலா ராஜேஷ்க்கு ஆடிக்காரை பரிசளித்தார். இன்னும் நிறைய வரும். நக்கீரனில் வர எதிர்களில் பாருங்கள், அவரை பற்றி இன்னும் நிறைய வரும். ஜெயலலிதா இருந்தப்போ பயந்து 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 இருந்தாங்கல்ல, இவங்க எல்லாம் ஓப்பனாக எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் கொள்ளையடிச்சு கொள்ளையடிச்சு கொள்ளையடிச்சு. இது இன்றைக்கி என்ன நிலமைன்னா, கட்சி நிதியில் 100 கோடி ரூபாய் வந்து எடப்பாடி பழனிசாமி கொள்ளையடிச்சிட்ருக்காரு. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் நக்கீரன் முதன்மை சிறப்பு செய்தியாளர் திரு தாமோதரன் பிரகாஷ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் ராஜவேலு சார். எடப்பாடி பழனிசாமி ஆளுநரை சந்திச்சுட்டு வெளியில் வந்தார். வெளியில் வந்ததுக்கப்புறம் ஒரு செய்தியாளர் சந்திப்பு, அதில் வந்து இந்த ஆட்சியில் கலெக்ஷன் கரப்ஷன் இதெல்லாம் நடக்குது அப்படின்லாம் பேட்டி அளித்தார். அப்போ வந்து கேட்குறாங்க, முன்னாள் அமைச்சர்கள் வீட்டிலலாம் ரெய்டு நடக்குது கேட்குறாங்க. ஜெயலலிதா ஆட்சியில் இருந்தப்போ திமுக அமைச்சர்கள் இப்போ இருக்கிற அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் மீது வழக்கெல்லாம் போட்டாங்க. அந்த வழக்கு சம்மந்தமான அது சம்மந்தமான வழக்கு நடந்துகிட்டு இருக்குது, விசாரணை நடந்துகிட்டு இருக்குது. அதை மூடி மறைக்கிறதுக்கு இந்த மாதிரி அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மேலே போடுறாங்க. பழிவாங்கு நடவடிக்கை தான், லஞ்ச ஒழிப்புத்துறை வச்சு அப்படின்னு சொல்கிறார். அந்த பேட்டி முடிஞ்சு 2 நாளில் இப்போ மீண்டும் விஜயபாஸ்கர் வீட்டில் ரெய்டு. அப்போ இது பழிவாங்கும் நடவடிக்கை தான் அப்படின்னு அதிமுக நினைக்கிறாங்க. அந்த பேட்டி முடிஞ்சு ரெய்டு இல்லை, அது ரெய்டுனால தான் அவர் அடுத்த நாள் தான் அவர் கவர்னரை பார்க்க போகிறாரு. அதுக்கப்புறம் இப்போ ரெய்டு, இன்றைக்கி ரெய்டு, 3 இடங்களில் ரெய்டு போயிட்டுருக்கு. போதாக்குறைக்கு அவருடைய நிழலாக இருக்கார் அண்ணன் சேலம் இளங்கோவன், அவர் வீட்டில் ரெய்டு. இந்த பேட்டி முடிஞ்சவுடனே அவர் சேலத்தில் வந்து அதிமுக பொன்விழான்னு ஒன்று நடத்தினார். அதில் வந்து நிறைய காசை கொடுத்து ஏகப்பட்ட பேரை கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சு அது ஒரு பிரம்மாண்டமான ஒரு விழாவாக அண்ணன் இளங்கோவன் நடத்தினார். என்னென்னா அதுக்கப்புறம் இம்மிடியேட்டாக ரெய்டு வருது. இப்போ ஜெயலலிதா வந்து ரெய்டு நடத்துனாங்க, இப்போது ரெய்டு நடக்குது. இது ரெண்டுத்துக்குமான ஒரு வித்தியாசம் இருக்குது. நள்ளிரவில் வந்து கலைஞரை வந்து கைது பண்ணி பாலங்கள் வழக்குன்னு ஒரு வழக்கு வந்து போட்டாங்க ஜெயலலிதா, ரைட்டுங்களா? முக ஸ்டாலின் மேலேயும் போட்டாங்க, இவங்க மேலேயும் போட்டாங்க. அண்ணன் கராத்தே தியாகராஜன் தான் அதில் வந்து முக்கியமான ஆளாக இருந்தார். அப்படி ஒரு வழக்கு போட்டாங்க. அந்த வழக்கு இப்போ எங்கே காணோம்? கலைஞர் ஆட்சியில் வந்து ஜெயலலிதாவோட வீட்டில் ரெய்டு நடத்தி செருப்பு வைரம் கோமேதகம் எல்லாத்தையுமே பிடிச்சாங்க. விதவிதமான நகைகள், செருப்புகள், சாரீ, ஃபோட்டோஸு எல்லாத்தையுமே பிடிச்சாங்க, ரைட்டுங்களா? அந்த வழக்கு என்னாச்சு? அந்த வழக்கில் வந்து ஜெயலலிதா குற்றவாளின்னு நிரூபணமாகி சிறைக்கு சசிகலா சென்று ஜெயலலிதா மரணம் அடைந்ததுனால அந்த சிறைக்கு போவதிலிருந்து அவர் தப்பிச்சார். அப்போது ரெண்டு ரெய்டுக்குமான வித்தியாசம் எங்கே இருக்குது?
இப்போ வந்து திமுக அமைச்சர்கள் மேலே யார் யார் மேலே வழக்கு இருக்குது, செந்தில் பாலாஜி மேலே இருந்த வழக்கு முடித்து வைக்கப்பட்டிருக்கு, அனிதா ராதாகிருஷ்ணன் மேலே சொத்து குவிப்பு வழக்கு இருக்குது, அவர் அதிமுக அமைச்சராக இருந்தப்போ போடப்பட்ட வழக்கு அது, இந்திரா குமாரி மேலே வழக்கு இருக்குது, அதுக்கு இப்போ தண்டனை வந்தது, அவங்க இப்போ திமுக இருந்தாலும் அந்த தண்டனை அவங்களுக்கு இப்போ வந்தது, அது இல்லாமல் ரகுபதி மேலே வழக்கு இருக்குது, இதெல்லாம் வந்து எம்எல்ஏ எம்பிக்கலான ஸ்பெஷல் கோர்ட்டில் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது, இந்த வழக்குகள் எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்குது. இதுதான் உண்மையான நிலவரம். இது இந்த ரெய்டுக்கும் வழக்குக்கும் இப்போது எம்ஆர் விஜயபாஸ்கர், டாக்டர் விஜயபாஸ்கர், வீரமணி, வேலுமணி இவங்க மேலே போட்ட வழக்குகளுக்கும் வித்தியாசம் அதிகம். இதில் மூணு வழக்கு வந்து ஜெயலலிதாவுக்கு போட்ட வழக்கு மாதிரி வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கு, ரைட்டுங்களா? கலைஞரை கைது பண்ணும்போது இவங்க வந்து நம்பியார்னு ஒரு ஐஏஎஸ் அதிகாரி தலைமைச் செயலாளராக இருந்த அவரையும் கைது பண்ணி டெய்லர்ஸ் ரோடு கூப்பிட்டு வந்தாங்க. நள்ளிரவில் நாமெல்லாம் போய் பார்த்தோம். அப்போது ஐஏஎஸ் அதிகாரிகள் எல்லாரையும் கைது பண்ணாங்க. இப்போ ஐஏஎஸ் அதிகாரிகள் யாரும் இல்லை இந்த மூணு பேரோட வழக்கில். வேலுமணி வழக்கில் ஐஏஎஸ் அதிகாரிகள் எல்லாம் இருக்காங்க, அதிகாரிகள் எல்லாம் இருக்காங்க. அது டெண்டர் ஊழல், இது வந்து வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த ஊழல். இந்த ரெண்டுத்துக்குமான வித்தியாசம் இருக்குது, ஓகேங்களா? ஜெயலலிதா ஆட்சியில் போட்ட ரெய்டு நீங்கள் ப்ரூஃப் பண்ணலை, அதை வந்து அரசியல் ரீதியான பழிவாங்கும் வழக்குன்னு திமுக சொல்லிச்சு, அது உண்மை. ஏன்னா அதில் ப்ரூஃபே கிடைக்கலையே, ப்ரூஃபே கிடைக்கலையே, நீ எந்த ப்ரூஃபும் நீங்கள் பண்ணலையே. இப்போ போடுற வழக்குகள் வந்து அந்த மாதிரி இருக்காது, இது வந்து கம்ப்ளீட்டாக ப்ரூஃப் வந்து இருந்து தான் போடுறாங்க. வீரமணி எவ்வளோ சொத்து சேர்த்தாரு, எம்ஆர் விஜயபாஸ்கர் எவ்வளோ சொத்து சேர்த்தாரு, இந்த டாக்டர் விஜயபாஸ்கர் இவர் எவ்வளோ சொத்து சேர்த்தார், இதெல்லாம் கேல்குலேட் பண்ணி கரெக்டாக சிந்தசைஸ் பண்ணி அதுக்குரிய இடங்களில் போய் நடக்கக்கூடிய ரெய்டு. இது ரெண்டுத்துக்குமே வித்தியாசம் இருக்குது. பூனையும் புலி இனத்தை சார்ந்தது தான், ஆனால் புலின்றது T23 புலியா, அது எப்படி ஜனங்களை வரைக்கும் அடிக்கும் அப்படின்றது இருக்குது. பூனையை வந்து வீட்டில் வளர்க்குறது இருக்குது, ரெண்டுமே கேட் ஃபேமிலி தான், ரெண்டுமே வழக்குகள் தான், ஆனால் பூனை எது புலி எதுன்றது போக போக தெரியும். அதே செய்தியாளர் சந்திப்பில் எடப்பாடி வந்து மிக தெளிவாக ஒரு எந்த விதம் பதட்டமும் இல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க அந்த செய்தியாளர் சந்திப்பில். அது கொடநாடு கொலை வழக்கில் சசிகலா வாயை திறந்தால் எடப்பாடி நிச்சயமாக மாட்டுவார் அப்படின்னு எல்லோரும் சொல்கிறாங்க. நீங்களும் கடந்த நேர்காணலில் சொன்னீங்க பல விஷயங்கள், அவங்களுக்கு சசிகலாவுக்கு தெரியும், கொடநாடு ஜெயலலிதா கூட போனதுனால வந்ததுனால அங்கே தெரியும். ஆனால் அதில் வந்து மிக தெளிவாக சொல்கிறாரு சசிகலாவுக்கும் அதிமுகவுக்கும் சம்பந்தமும் இல்லை அப்படின்னு சொல்கிறதோட மட்டும் இல்லை, சூரியனை பார்த்து அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொல்லிட்டும் போகிறார். அப்படின்னா அந்தளவுக்கு சசிகலா வேண்டாம் அப்படிங்கிற முடிவில் தெளிவாக இருக்கிறாரு. அப்புறம் எப்படி அவர் வந்து அந்த கொடநாடு கொலை வழக்கில் சசிகலாவுக்காக பயப்படுவார்? அவர் கவர்னரை பார்த்து சொன்னது என்னென்னா, ஸ்டாலினும் சசிகலாவும் ஒன்று, சசிகலாவோட சேர்ந்து கொடநாடு வழக்கில் வந்து ஸ்டாலின் என்ன சிக்க வைக்க பார்க்குறாரு அப்படின்றது வந்து கவர்னர்கிட்ட அவர் சொல்லிட்டு வந்ததா, அவருக்கு நெருக்கமான வட்டாரங்களும் கவர்னர் மாளிகை வட்டாரங்களும் சொல்லுது. ஏன் அவர் வந்து வெஹிமெண்ட்டாக வந்து சசிகலா வந்து மறக்கவும் மாட்டோம் மன்னிக்கவும் மாட்டோம் அப்படின்னு வெஹிமெண்ட்டாக சொல்கிறதுக்கு ரெண்டு காரணங்கள். ஒன்று வந்து அவங்க டிநகரில் கொடியேற்றிட்டு நான் தான் பொதுச் செயலாளர்னு அவங்க டிக்ளேர் பண்ணது, அதை எதிர்த்து இப்போ மாம்பலம் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துருக்காங்க. அது வழக்காக பதிவு செய்யலாமா வேணாமான்றது திமுகவுடைய காவல்துறை வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்குது. ஒருவேளை வழக்காக பதிவு பண்ணால் எடப்பாடிக்கு சாதகமாக நம்ம நடந்துக்கிட்டோமோ அப்படின்னு வருமானது திமுக யோசிச்சுக்கிட்டு இருக்குது. இந்த ஒரு பேனல் இது இந்த சைடில் இருக்குது. இது வந்து எடப்பாடியை வந்து காயப்படுத்துது. நான் தான் பொதுச் செயலாளர் அப்படின்னு சசிகலா அறிவித்ததோடு இல்லாமல் தென் மாவட்டங்களில் சுற்றுப்பயணத்துக்கும் சசிகலா ரெடி ஆகுது. அதிமுகவோட முக்கிய விஐபிகளை சந்திக்கிறதுக்கு தயாராகிறாங்க. இப்போ என்ன எந்த அளவுக்கு நியூஸ் வருதுன்னா, சசிகலா அதிமுகக்குள்ளே வந்துச்சுன்னா நம்மலாம் வெளியில் போகணும்னு சொல்லிட்டு கேபி முனுசாமி ஜெயக்குமார் இவங்கெல்லாம் தயாராகிட்டுருக்காங்க அப்படின்ற அளவுக்கு செய்திகள் இன்னொரு சைடில் வருது, ரைட்டுங்களா? கொடநாடு வழக்கில் இவருக்கு பயம் இல்லைன்னா இவர் ஏன் கவர்னர்கிட்ட போயிட்டு ஸ்டாலினும் சசிகலாவும் ஒன்றா சேர்ந்து என்னை வந்து சிக்க வைக்க பார்க்குறாங்க இதில் அப்படின்றது இவரையாக சொல்லணும். இதை நீங்கள் வந்து டெல்லிக்கு சொல்லுங்கள் அப்படின்னு இவரையாக சொல்லணும், அந்த தகவலையாக பாஸ் ஆகணும். உண்மையிலே என்னென்னா, கொடநாட்டில் என்ன நடந்தது அப்படின்றது வந்து ஆஃப் த ரெக்கார்டாவது சசிகலாவுக்கு தெரியும், ரைட்டுங்களா? ஆன் த ரெக்கார்டில் வந்து சசிகலா வந்து சாட்சியம் அளித்து பேசி அவங்களுக்கு சம்மன் அனுப்பி அவங்க சாட்சியம் அளித்து
அவங்க போயிட்டு இந்தந்த சொத்து பற்றி அங்கே இருந்தது இதெல்லாம் தான் எடுத்தாங்க அப்படின்றது வந்து அவங்க சொல்லணும்னு தேவையில்லை. அவங்களுக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்தார் சிவகுமார்னு ஒருத்தர், ஒரு பதிவுத்துறை அதிகாரி, நடராஜன் சொல்லிட்டு கொடநாடு மேனேஜர். இவங்க ரெண்டு பேரும் பேச வச்சாலே போதும். நடராஜன் வந்து இன்றைக்கும் சசிகலாவுடைய கண்ட்ரோலில் தான் இருக்கார். அவர் வாய் திறந்தாலே என்னென்ன எடுத்துகிட்டு போனாங்க வந்தாங்கன்னு தெரியும். அது இல்லாமல் இந்த ஐந்து முக்கிய அமைச்சர்கள் இருக்காங்க இல்லைங்களா, ஓபிஎஸ்ஸு, இபிஎஸ்ஸு, நத்த விஸ்வநாதன், வைத்தியலிங்கம், கேபி முனுசாமி, இந்த ஐந்து முக்கிய அமைச்சர்கள் என்ன சொத்து சேர்த்துருந்தாங்க, அது அதோடய டாக்குமெண்ட் என்ன கொடநாட்டில் இருந்தது அப்படின்றத வந்து சசிகலா சொன்னாலே போதும். அதை வந்து அந்த பதிவுத்துறை அதிகாரி செல்வகுமார் இருக்கார் இல்லையா, அவர் எப்படி மாற்றினார் அப்படின்ற அந்த டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரியை சொன்னாலே கொடநாட்டுக்குள்ளே நடந்த சம்பவத்தில் எடப்பாடி எந்த அளவுக்கு நேரடியாக சம்மந்தப்பட்டிருக்காருன்றதை வந்து சசிகலாவால் ஈஸியாக விளக்கி சொல்ல முடியும். ஆனால் அதை சசிகலா கண்டிப்பாக சொல்லுவாங்க. அவங்க சைட்லேருந்து கேட்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, கண்டிப்பாக அதை சசிகலா சொல்ல தான் போகிறாங்க, எடப்பாடியை சிக்க வைக்க தான் போகிறாங்க. அவங்க வந்து அதிமுகவுடைய என்ட்ரிக்காக அவங்க வெயிட் பண்ணுறாங்க. ஆர்எஸ்எஸ் உட்பட பிஜேபியுடைய டாப் பிராஸ் எல்லாமே வந்து அதுக்கான என்ட்ரி, சசிகலாவுடைய என்ட்ரி வந்து அதிமுகவுக்கு வரணும், இல்லைனா திமுக வந்து ஆர்எம் வீரப்பன் சொன்ன மாதிரி அண்ணா காலத்து திமுகவாக மாறி இதுக்கு இது ஜெயிக்கிறதுக்கு இன்னொரு சக்தி தேவைப்படக்கூடிய அளவுக்கு திமுக வந்து வலுப்பெற்று வந்துடும். இப்போ சேலத்தில் நடந்த உள்ளாட்சி மன்றத்தோட இடைத்தேர்தல், 9 மாவட்டங்கள் உள்ளாட்சி தேர்தல் நடந்தது, அதில் இடைத்தேர்தல் வந்து சேலத்தில் நடந்தது, ரெண்டுத்தையும் திமுக ஜெயிச்சிருக்கு. கோயம்புத்தூர்லேயும் திமுக ஜெயிச்சிருக்கு. அந்த மாதிரி வந்து திமுகவுடைய வளர்ச்சி பிரம்மாண்டம் என்பது மிகவும் கவலைத்தக்கதாக போயிட்டுருக்கக்கூடிய சூழலில் சசிகலா மாதிரி ஆட்கள் உள்ளே வந்தால் தான் அதிமுக வந்து ஸ்ட்ரெங்தன் ஆகுன்றது பிஜேபி ஆர்எஸ்எஸோட கருத்தாக இன்றைக்கி வரைக்கும் இருக்குது. இதில் ஒரே ஒரு கருத்து மாறுபாடு இருக்கிறது வந்து நரேந்திர மோடி மட்டும்தான். அவருக்கு மட்டும்தான் சசிகலா வந்து உள்ளே வர்றதும் அதிமுகவுக்குள்ளே செல்வாக்கு பெறுறதும் இன்றைக்கி வரைக்கும் நெருடலாக இருக்குதுன்னு சொல்லப்படுது, கூறப்படுகிறது, தெரிய வருகிறது. இந்த மாதிரி சூழலில் சசிகலா உள்ளே வரக்கூடிய சூழலில் அவங்க உள்ளே வந்தாங்கன்னா அடுத்த ஒரு வாரத்தில் எடப்பாடியை காலி பண்ணிவிடுவாங்க. எப்படின்னா ஜெயலலிதாவோட சொத்தில் நடந்த கொள்ளையில் எடப்பாடிக்கு நேரடியாக பங்கு இருக்குதுன்னு அந்தம்மா வாய் திறந்தால் என்ன ஆகும்? சரிப்பா, அப்படியே வாய் திறக்கலை. இப்போ தொண்டர்களை சந்திக்க போகிறாங்க, அந்த இடத்துல அந்த அம்மா பேசினா என்ன ஆகும்? சூரியனை பார்த்து நாய் குலைக்குதுன்னு மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் வந்து சொல்கிறார், ரைட். அதே நாய் வந்து கரெக்டாக குலைச்சதுன்னா என்ன ஆகும் கிட்டா? நாய் சாதாரணமாக குலைக்கிறதுக்கும் நள்ளிரவில் திருட வரும்போது பார்த்து அவனை பார்த்து குலைக்கிறதுக்கும் நாகப்பாம்பு வரும்போது பார்த்து குலைக்கிறதுக்கும் மற்ற மிருகங்கள் வந்து வரும்போது பார்த்து குலைக்கிறதுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குது. நாயோட குலைப்பில் ஒவ்வொரு குலைப்பிலும் ஒவ்வொரு சிக்னல் இருக்குது. அப்போது கரெக்டாக இப்போ டூருக்கு போகிற சசிகலா கொடநாடு மர்மங்களை பற்றி பேசினாங்கன்னா இவர் நிலைமை என்ன ஆகும்? இதுக்கு தான் எடப்பாடி பயப்படுறார், புரியுதுங்களா? அதனால தான் பயந்துக்கிட்டு சண்டை, ஒரு சண்டைக்கு வரவங்களாம் சண்டைக்கு போகிறவங்களாம் அவன் என் மேலே வந்து படுத்துக்கோங்க அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. அந்த மாதிரி இவர் வந்து முன்கூட்டியே இதெல்லாம் சொல்லிடுறாரு. இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த செய்தியாளர் சந்திப்பில், அந்த ஆளுநர் சந்திப்பில் ஓபிஎஸ் இல்லை. நீங்கள் சொல்கிறீங்க அந்த மற்றவங்களாம் இருக்காங்க, அந்த 5 அமைச்சர்களில் பெரும்பாலும் இருக்கிறாங்க. அதில் வந்து கேபி முனுசாமிலாம் இருந்தார், இதெல்லாம் இருக்கிற நத்த விஸ்வநாதன் இருந்தார், வைத்தியலிங்கம் இல்லை, வைத்தியலிங்கம் இல்லை, ஓபிஎஸ் மெயினாக இல்லை, இல்லை செய்தியாளர் சந்தி, அதான் ஆட சந்திப்பில் இல்லை. அது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஆமாம், ஓபிஎஸ்க்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க. ஓபிஎஸ்க்கு சேர்ந்து தான் அப்பாயின்மெண்ட் நாங்கள் வாங்கினோன்னாங்க, ஓபிஎஸ் வரமாட்டேன்றாரு அப்படின்னாங்க. ஓபிஎஸ் வந்து சசிகலா விஷயத்தில் இன்றைக்கி வரைக்கும் டபுள் ரோல் தான். அவங்க ஒத்துமையாக இல்லை, இவங்களால் ஒத்துமையாக இரட்டை தலைமையாக வந்து அதிமுகவை கொண்டு செல்லவே முடியாது அப்படின்றதுக்கு ஒரே காரணம் ஓபிஎஸ் தான். ஓபிஎஸ் எந்த சூழ்நிலையில் எப்படி நிலையெடுப்பார்னு தெரியல. நாளைக்கே பிஜேபி வந்து ஓப்பனாக ஒரு கட்டத்துக்கு மேலே சசிகலா உள்ளே வந்தால் தான் அதிமுகவுக்கு நல்லது அப்படின்ற மாதிரி பிஜேபி ஒரு நிலை எடுத்துட்டாருன்னா ஓபிஎஸ் சரண்டர் ஆகிடுவார், போய் சசிகலா கிட்ட சரண்டர் ஆகிடுவார். அவருக்கு இருக்கிற சிக்கல்லாம் பிஜேபி என்ன சொல்லுன்றது தான் அவருக்கு இருக்கக்கூடிய சிக்கல். சசிகலாவுக்கும் இருக்கக்கூடிய சிக்கல் தான், ஓப்பனாக வெளியில் வந்து அரசியலுக்கு வந்துட்டால் கூட டெய்லி ஒரு கேஸு, என்ஃபோர்ஸ்மெண்ட் ஒரு கேஸு, இன்கம் டேக்ஸ் ஒரு கேஸுன்னு கேஸ் மேலே கேஸ் வந்து சசிகலாவை போட்டு முடக்கினா என்ன ஆகும்? சசிகலா ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படின்ற அடிப்படையில் தான்.
இப்போ பொதுச் செயலாளர் கேஸே வந்து இன்றைக்கி நீதிமன்றத்தில் இருக்குது. இவங்க பொதுச் செயலாளர் டிக்ளேர் பண்ணுறாங்க, ஏடிஎம்கே கொடி போட்டுட்டு வராங்க. அதையே திமுக வச்சு கேள்வி எழுப்ப முடியுமா அப்படின்றத வந்து இவங்க எடப்பாடி தரப்பு வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கு, சட்டப்பூர்வமாக எதாவது செய்ய முடியுமான்றது. அதை எதிர்த்து சசிகலா ஃபைட் பண்ணுறாங்க. இப்போது ஓபிஎஸ்க்கும் அந்த மாதிரி ஒரு பொசிஷன் தான். பிஜேபியுடைய க்ரீன் சிக்னலுக்காக தான் ஓபிஎஸ் வெயிட் பண்ணுறார். ஒன்ஸ் அந்த க்ரீன் சிக்னல் வந்து கிடச்சிச்சுன்னா அவர் வந்து சசிகலாவோட சேர்ந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடுவார். சசிகலாவை இன்டேக் பண்ணிட்டால் அதுக்குரிய லாபிகள் எல்லாமே வேலை செய்ய ஆரம்பிக்கும். அன்றைக்கி எடப்பாடி எங்கே போவார்ன்றதான் தெரியல. இதில் வந்து சசிகலா இன்டேக் ஆனால் மூணு பேர் பாதிக்கப்படுவாங்க. முதல்ல ரெண்டு பேர் பாதிக்கப்படுவாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஒன்று ஜெயக்குமார், இன்னொன்று கேபி முனுசாமி. இப்போ மூணாவதாக ஒரு ஆள் மாட்டியிருக்காரு, அவர் வந்து எடப்பாடி பழனிசாமி. கொடநாடு கொலை வழக்கை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அந்த கொடநாடு கொலை வழக்கு தொடர்பாக மீண்டும் சேலத்தில் இன்றைக்கி விசாரணை போயிட்டுருக்கு. மீண்டும் போலீஸார் வந்து தீவிரமாக விசாரிச்சுருக்கிறாங்க அப்படின்னு தகவல் வெளியாகிருக்கு. அதை பற்றி அதே நேரத்தில் சேலம் இளங்கோவன் வீட்டில் ரெய்டுன்னு தகவல் வெளியாகுது. சம்பவம் நடந்தது கனகராஜுடைய மர்டரை வந்து விசாரிக்கிறதுக்கு இப்போ பர்மிஷன் கிராண்ட் ஆகிருக்கு, ரைட்டுங்களா? கனகராஜுடைய கொலை சம்மந்தமாக விசாரிக்க. இது வரைக்கும் கொடநாடு வழக்கு என்பது வந்து ஊட்டியிலே இருந்தது. நம்ம நக்கீரன் தான் அந்த வழக்கோட முக்கியமான பகுதி சேலத்தில் இருக்குன்றத பல சாட்சியங்களோடு நம்ம வந்து விளக்கணும், ரைட்டுங்களா? அதோட விஷயம் கனகராஜுடைய கொலை எப்படி நடந்தது அப்படின்றதுக்கான விளக்கம் வந்து இப்போது வந்து அபினவ் அருமையான ஒரு எஸ்பி, போலீஸ்காரங்க லஞ்சம் வாங்கினதையே பட்டியல் போட்டு வெளியே சொன்ன ஒரு எஸ்பி, நீ லஞ்சம் வாங்காதீங்கடான்னு சொன்ன எஸ்பி, அங்கே இருக்கக்கூடிய போலீஸ் எல்லாத்துக்கும் வந்து இளங்கோவன் வந்து காசு கொடுத்து வச்சுருக்கார். அந்த ஆத்தூரில் கனகராஜ் கொல்லப்பட்டப்போ நடந்த சம்பவங்களை மறைக்கிறதுக்காக அங்கே இருக்கிற ஒவ்வொரு போலீஸ்காரனுக்கும் இளங்கோவன் காசு கொடுத்து வச்சுருக்காரு. கனகராஜும் கொடநாடுலேருந்து எடுத்து கொண்டு வந்த ஃபைலை வந்து இளங்கோவன்கிட்ட கொடுத்தாரா இல்லை எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கமான ஒரு வழக்கறிஞர்கிட்ட அந்த ஃபைல் டாக்குமெண்ட்லாம் ஒப்படைச்சாரான்றது இன்னும் கேள்விக்குறி. கனகராஜ் வந்து ஆத்தூருக்கு வராரு. ஆத்தூருக்கு வந்து அங்கே பக்கத்தில் இருக்கிற ஒரு ஒயின் ஷாப்பில் தண்ணி அடிக்கிறாரு. அப்போ தண்ணி அடிக்கும்போது ரமேஷ் என்றவர் வந்து அவர் கூடவே இருக்கிறதா ரமேஷ் அங்கேருந்து கனகராஜ் மனைவி கலைவாணிக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறார். அப்போது ஒன்றா தண்ணி அடிச்சுக்கிட்டு இருந்தவர் தான் ரமேஷ், ரைட்டா? அவர் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா எல்லாருக்கிட்டேயும் மீடியா உட்பட எல்லாருக்கிட்டேயும் அவராக வந்து மோதி விழுந்தார், நான் எதோச்சியாக அங்கே வந்தேன், அப்போ தான் வந்து கனகராஜ் இறந்து கிடந்ததை பார்த்தேன்னு. இப்போ ஒன்றா உக்காந்து தண்ணி அடிக்கிற அந்த இடத்துலையே கனகராஜை கொலை பண்ணுறதுக்கான எல்லா வேலையும் நடந்துருச்சு. கனகராஜை அங்கேயே கொலை பண்ணுறாங்க, ரைட்டுங்களா? கனகராஜை எங்கள் ஆட்கள் பார்த்துப்பான்னு ஜிதின் ராயின்னு ஒரு அக்யூஸ்ட் வந்து அவனை கேரளாவில் அரெஸ்ட் பண்ணும்போது கனகராஜ் எங்கே அப்படின்போது கனகராஜை வந்து எங்கள் ஆளுங்க பார்த்துப்பாங்கன்னு சொல்லிட்டு சஜீவனுடைய சகோதரர் வந்து வேனில் உட்காந்து சொல்கிறார். அதை கேட்டு அவன் சாட்சியமாகவே சொல்கிறான், சஜீவன் எங்கே அங்கே பார்த்துப்பாங்க அப்படின்னு. அப்போது கனகராஜோட அவருடைய ரிலேட்டிவ் ரமேஷ் வந்து ஒன்றா உக்காந்து தண்ணி அடித்ததை கனகவல்லிக்கிட்ட சொல்லியிருக்கும்போது அதுக்கப்புறம் தான் கனகராஜ் இறக்குறார். 8 மணிக்கு தண்ணி அடித்ததாக ஃபோன் வந்தது, 8:30 மணிக்கு கனகராஜ் இறக்கிறார். அப்போது வந்து யதார்த்தமாக அந்த இடத்துக்கு நான் வந்தேன், கனகராஜோடைய இறப்பை நான் பார்த்தேன் அப்படின்னு ரமேஷ் வந்து நம்மக்கிட்ட உட்பட வாக்குமூலம் கொடுத்துருக்கார். அப்போது கனகராஜை வந்து இடித்த கார் இருக்கு இல்லையா, மல்லிகா நல்லுசாமி அவங்களுடைய காரு, அந்த காரில் வந்து கனகராஜ் எப்படி மோதி இறந்தார் அப்படின்றத ரமேஷ் பார்த்துருக்கார். அந்த காரோட டேமேஜ் பார்த்திங்கன்னா ஏதோ மரத்தில் மோதி டேமேஜ் ஆன மாதிரியே இருக்கும். ஹெட்லைட், 2 ஹெட்லைட்டும் போயிருக்கும். ஆனால் கனகராஜோட பைக்கில் வந்து ஃபோர்க்கு பெண்டாக இருக்கும், கனகராஜ் பைக்கோட ஹெட்லைட் கூட போயிருக்காது, வீல் உடஞ்சிருக்கும், ஃபோர்க்கு பெண்டாக இருக்கும். இவ்வளோ தான் இந்த சீனு. இந்த சீனில் இருக்க உண்மை வந்து ரமேஷ்க்கு தெரியும். இப்போ இந்த ரமேஷை வந்து நல்ல ரீதியில் போலீஸ் 2 சுளுக்கு கொடுத்தாங்கன்னா போதும், ரமேஷ் வந்து உண்மையை சொல்லிடுவார். யார் கொண்டாங்க, எப்படி கொண்டாங்க, எங்கே கொண்டாங்க? நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல் பிரகாரம் பார்த்திங்கன்னா கனகராஜோட கொலை வந்து அந்த பார்லேயே நடந்துருச்சு, ரைட்டா? பார்லேயே நடக்குது, பாரில் வச்சு போட்டுடுறாங்க. அதுலேருந்து தப்பிக்க தான் ஓடுறான் அப்படின்ற மாதிரி தான் தகவல். அதுலேருந்து தப்பிக்க தான் ஓடி வரான் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல். அப்புறம் போட்டுடுறாங்க, போட்டுட்டு எடுத்துகிட்டு வந்து இந்த காரில் மோதன மாதிரி செட் பண்ணிடுறாங்க. இதுதான் நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல். அப்போ அந்த கொலை என்ன நடந்ததுன்றத ரமேஷ் வந்து கண்ணெதிர்க்க பார்த்துருக்கான். கனகராஜ் கொலையை யார் பண்ணாங்க அப்படின்றது தெரியணும். ஆத்தூரில் வந்து ஆப்ரேட் பண்ணி செல்வாக்கோடு இருக்கிறது ஆத்தூருக்கு பக்கத்தில் இருக்கிற புத்தரக்கவுண்டன் பாளையம்னு
ஒரு ஊரில் ஒரு 6 கோடி ரூபாய்க்கு பெரிய பங்களா கட்டி இருக்கக்கூடிய சேலம் இளங்கோவன் தான். அவர் வந்து எடப்பாடிக்கு ரொம்ப நெருக்கம். இப்போ அவர் வீட்டில் ரெய்டு நடக்குது, ரைட்டுங்களா? கனகராஜ் மர்டர் கேஸையும் வந்து போலீஸ் விசாரிக்குது. இந்த ரெண்டுத்தையும் சம்மந்தப்படுத்தி பாருங்கள், அவர் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அவருக்கு இது வந்து போலீஸ் வந்து இன்றைக்கி சாதாரணமாக இறங்கலை. சுதாகர் வந்து நல்ல ஐஜி சுதாகர் நல்ல ஹோம்ஒர்க் பண்ணியிருக்கார். கனகராஜ் மர்டர் கேஸில் என்ன நடந்ததுன்றதை அப் டு டேட் ஹோம்ஒர்க் பண்ணியிருக்கார். எப்போது இந்த விசாரணை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அவர் ஹோம்ஒர்க் பண்ணியிருக்கார். அவருக்கு எல்லா டீட்டெயிலும் தெரியும், எல்லா விஷயங்களும் தெரியும். இப்போ நக்கீரனும் அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சாட்சியங்களாக நம்ம வெளியில் கொண்டு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம், உலகுக்கு எடுத்து சொல்லியிருக்கோம். ஏன் இப்போ கொடநாடு பற்றி வீடியோ போடலைனா, நம்ம எல்லாத்தையுமே ஆல்மோஸ்ட் ஆல் சொல்லிட்டோம் ரைட்டுங்களா? இதுக்கு மேலே வந்து புதுசாக சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. புதுசாக ஏதாவது ஃபைண்டிங் வந்தால் நம்ம சொல்ல போகிறோம். அப்போது இப்போ புதுசாக வர டெவலப்மெண்ட்னா, கனகராஜ் மர்டர் கேஸை வந்து போலீஸ் விசாரிக்குது அப்படின்னு. அப்போது மல்லிகா நல்லுசாமி சொன்ன மாதிரி அப்போவுமே கேஸ் முடியல. மல்லிகா நல்லுசாமி சொன்னாங்க, எங்கள் கார் வந்து மோதிடுச்சு, அப்போவுமே கேஸ் முடிஞ்சிருச்சு. ரஃபீக்குன்னு ஒரு டிரைவர் நம்மக்கிட்ட சொன்னார், அப்போவுமே கேஸ் முடிஞ்சிச்சு விட்றேன், கேஸு முடியல. இப்போ ரீஓப்பன் ஆகுது. அப்போ ரீஓப்பன் ஆகும்போது ரமேஷ் மாட்டுவார். ரமேஷ் மாட்டுவார், கனகராஜோட சகோதரர்கள் ரெண்டு பேரும் அவங்களும் மாட்டுவாங்க. அவங்க வந்து செல்ஃபோனெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு லேட்டாக கொடுக்குறாங்க, போலீஸ்க்கு லேட்டாக கொடுக்குறாங்க. அவங்க ரெண்டு பேருமே மாட்டுவாங்க ரைட்டுங்களா? இப்படி எல்லாருமே மாட்டும்போது உண்மையிலே என்ன நடந்தது? கனகராஜை யார் கொண்டா? கனகராஜ் வந்து சேலத்தில் வந்து அவங்க சகோதரர்கள் வீட்டில் தங்கிட்டு டாக்குமெண்ட்டை எங்கே கொண்டு போய் கொடுத்தான்? சென்னையிலேருந்து கலைவாணியை கூப்பிட்டு வந்து அவங்க வீட்டில் தங்க வச்சுட்டு அவன் யார் யாரெல்லாம் மீட் பண்ணான், இதெல்லாமே இனிமேப்பட்டு வெளியில் வரும், புது விஷயம் வரும். இது எல்லாமே வந்து சேலம் இளங்கோவனை நோக்கி தான் செல்லும் ரைட்டுங்களா? கொடநாடு கொலை வழக்கில் சசிகலாவுக்கு நெருக்கமான நடராஜன் எப்படி மாட்டுவாரோ கொடநாடு மேனேஜர், அதே மாதிரி எடப்பாடிக்கு மிகவும் நெருக்கமான சேலம் இளங்கோவன் வந்து கொடநாடு வழக்கில் மாற்றுறது உறுதி. ஏன்னா அவருக்கு தெரியாமல் அந்த ஆத்தூரில் எதுவுமே நடக்காது. புத்திரகவுண்டம் பாளையன்றது கொஞ்சம் தொலைவு தள்ளி, ஆத்தூர் விபத்து நடந்த பகுதிக்கு கொஞ்சம் தொலைவு தள்ளி தான் அவரோட வீடு. ஸோ சேலம் இளங்கோவன் வந்து கம்ப்ளீட்டாக இதில் ஃபிக்ஸ் ஆவார், அவர் சிறைக்கு செல்வது உறுதி. அந்த விஷயத்தில் புலனாய்வு வந்து இப்போ ஆரம்பிச்சிருக்கு. சேலம் இளங்கோவன் ரெண்டு விவகாரம், இன்னும் கூட்டுறவு சங்கம் இதுலேயும் அதுலேயும் மாற்றாரு, இதுலேயும் வர்றாரு. அது மட்டும் இல்லை, 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டு இருக்குல்ல, 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டை டிமானிட்டைசேஷன் அப்போ முழுக்க மாற்றினது வந்து கூட்டுறவு வங்கிகளில் தான் மாற்றுறாங்க ரைட்டா? அதில் சசிகலா உட்பட இன்வால்வ்டு, அதுலேயும் வருது. ரெண்டாவது இந்த நகை கடன் தள்ளுபடி, கூட்டுறவு சங்க கடன் தள்ளுபடி, இது அதிகமாக நடந்த இடம் எங்கன்னா சேலம். இவர் தான் கூட்டுறவு சங்க, சேலம் மாவட்ட கூட்டுறவு சங்க தலைவர். கூட்டுறவு சங்கங்களுக்கான மாநில தலைவரும் சேலம் இளங்கோவன் தான். அப்போ நகை கடன் மோசடி, நகை கடன் தள்ளுபடின்ற பேரில் வந்து போலி நகைகள் கவரிங் நகைகள்லாம் வச்சு தள்ளுபடி வாங்கினது வந்து அண்ணன் சேலம் இளங்கோவன் தான். சேலம் இளங்கோவனுடைய பட்டியல் வந்து மிக நீளமானது. எடப்பாடியுடைய இன்னொரு கிரிமினல் சைடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த கருப்பு பக்கம், அதோட சரியான பிரதிபலிப்பு சேலம் இளங்கோவன் தான். இவர் வந்து எந்த விதத்துலேயும் ஸ்பேர் பண்ண முடியாத ஒரு ஆள். அவர் இப்போ ரொம்ப லேட்டாக பிடிக்கிறாங்க. திமுக அரசு எல்லாத்தையுமே லேட்டாக தான் பண்ணுறாங்க, ஆனால் பொறுமையாக பண்ணுறாங்க, கரெக்டாகவும் பண்ணுறாங்க, முடிஞ்சளவு கரெக்டாக பண்ணுறாங்க. லஞ்ச ஒழிப்புத்துறையை பொறுத்த வரைக்கும் அவர் கரெக்டாக அதை கொண்டு போகிறாங்க. அதில் வந்து கொடநாடு வழக்கிலையும் சரி, கூட்டுறவு சங்க கடன்களை கையாண்டதுலேயும் சரி, 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டை மாற்றினதுலேயும் சரி, எடப்பாடிக்கு நிழலாக இருந்து எல்லா வேலைகளையும் செஞ்சதுலேயும் சரி, எடப்பாடியுடைய கருப்பு பக்கங்களை எல்லாத்தையும் பிரதிபலிக்கக்கூடிய ஒரே ஃபிகர் வந்து சேலம் இளங்கோவன். அந்த ஃபிகரை இப்போ தொட்டிருக்காங்க. கடந்த 18ஆம் தேதி முன்னாள் அதிமுக சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் வீட்டில் ரெய்டு நடந்தது. அப்போ அவர் வந்து என்ன சொல்கிறாரு ப்ரெஸ்ஸில், முழுக்க ரெய்டு நடத்தி முடிக்கிட்டோம், நாளைக்கு நான் வந்து செய்தியாளர் சந்திப்பு வைக்கிறேன் அப்படின்னு சொன்னார். இந்த நிமிஷம் வைக்கிறோம் வைக்கல அவர், அதுக்குள்ளே அடுத்த ரெய்டே வந்துருச்சு. 23 வருஷத்துக்கு முன்னாடி அந்த அறக்கட்டளை ஒன்று ஆரம்பித்தார் எங்கள் அண்ணன். 18 வருஷமாக கல்லூரி நிறுவனங்கள்லாம் நடத்திட்டு வர்றாரு. ஏதோ திடீர்னு இப்போ வந்து நடத்தின மாதிரி எல்லோரும் சொல்கிறாங்க. நான் வந்து வருமான வரி இதெல்லாம் கரெக்டாக பண்ணிகிட்ருக்கிறேன், நான் ஓடி ஓடி உழைச்சது எல்லாருக்கும் தெரியும், இரவு பகல் பார்க்காம கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கிறேன்,
நான் ஒரு உழைப்பாளி, எல்லாருக்கும் தெரியும். அதனால் அவதூறு பரப்புறதை வந்து ஒரு நியாயமாக எதாக இருந்தாலும் என்னையும் கேட்டுட்டு பண்ணுங்கள், அவதூறுலாம் தேவையில்லாமல் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. ஆமாம், அவர் கஷ்டப்பட்டு உழைச்சார். அவர் தேர்தல் பிரச்சாரத்தில் சொன்ன மாதிரி எனக்கு சுகர் இருக்குது, எனக்கு ப்ரெஷர் இருக்குது, அதையும் சொல்லியா? அதெல்லாம் சொல்ல மாட்டார் இப்போ சார். அதாவது நீங்கள் வருமான வரித்துறை வரி கட்டினீங்க, அதில் நீங்கள் எவ்வளோ வருமானம் காமிச்சிங்க, உங்களுடைய சொத்து எவ்வளோ உயர்ந்திருக்கு, அது நீங்கள் காட்டின வருமானம் என்ன, ரெண்டுத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்தாதான் 27 கோடி ரூபாய் அதிகமாக இருக்குது. ரைட்டுங்களா? உங்களுடைய விஷயங்கள் எல்லாத்தையுமே எடுக்கிறது வருமான வரித்துறை நீங்கள் காட்டினதும், தேர்தல் ஆணையத்தில் நீங்கள் சமர்ப்பித்த அஃபிடவிட்டியை வச்சு தான் வருமான வரித்துறை வந்து வருமானத்துக்கு அதிகமான சொத்து சேர்ப்பு வழக்குன்னு அறப்போர் இயக்கம் ஜெயராமன் கொடுத்த கம்ப்ளைண்ட்டோட பேசிக்லேருந்து அவங்க வழக்குக்கு வராங்க. 98லேருந்து அறக்கட்டில் வச்சு மதர் தெரேசா பேரில் காலேஜ் நடத்துகிறீங்க அப்படின்னா, எத்தனை காலேஜ் நடத்துனீங்க நீங்கள்? இந்த செக் பீரியட் இருக்கு இல்லையா, 2014லேருந்து 2020, இந்த செக் பீரியடில் எத்தனை காலேஜ் ஆரம்பிச்சிருக்கீங்க நீங்கள்? மொத்தம் எத்தனை காலேஜ் தெரியுங்களா? நீங்கள் மிரண்டு போயிடுவீங்க. மெடிக்கல் காலேஜ் தவிர பாக்கி உலகத்தில் இருக்க எல்லா காலேஜும் வச்சுருக்காரு மதர் தெரேசா அறக்கட்டளை என்ற அடிப்படையில். எல்லா காலேஜும் வச்சுருக்காரு. ஒரு ஸ்கூலு 13 காலேஜ். ஒரு காலேஜ் ஆரம்பிக்கிறோன்னா எவ்வளோ கஷ்டம். எப்படி சார் நீங்கள் 13 கல்லூரி ஆரம்பிச்சிங்க? எங்கேருந்து சார் உங்களுக்கு காசு வந்துச்சு? அது கேள்வி இல்லையா? நீங்கள் ஐடியில் காமிச்சிருப்பீங்கள, ரைட்டுங்களா? விஜயபாஸ்கர் வந்து செம்ம காமெடியன். அவர் அவர் வீட்டில் வந்து ஆர்கே நகர் தேர்தலப்போ ரெய்டு நடக்கும். ரெய்டு நடக்கும்போது திடீர்னு ஒருத்தர் வந்து ஒரு துண்டு சீட்டை தூக்கி வெளியில் போடுவார். அந்த துண்டு சீட்டில் பார்த்தீங்கன்னா 83 கோடி ரூபாய் பிரச்சனை இருக்குது. அதில் 13 கோடி ரூபாய் வந்து எடப்பாடி பேர் இருக்கும், எல்லா அமைச்சர்கள் பேரும் அதில் இருந்தது. கிட்ட இவங்கெல்லாம் வந்து இவ்வளோ அமௌண்ட் வந்து ஆர்கே நகரில் செலவு பண்ணாங்கன்னு ஐடி ரிப்போர்ட் கொடுத்தது அடிப்படையில் தான் அந்த தேர்தலே ரத்து செய்யப்பட்டுங்களா. அதுக்கப்புறம் ஒரு தடவை இவர் வீட்டில் ரெய்டு நடந்தது. அப்போ ரெய்டு நடத்துனது இன்கம் டேக்ஸ் ரெய்டு. இன்கம் டேக்ஸ் ரெய்டப்போ அவர் என்ன சொன்னார்னா, 10,000 ரூபாய் தான் பிடிச்சாங்க அப்படின்னு. ஆனால் ஆக்சுவலாக இன்கம் டேக்ஸ் பிடிச்சது 5 கோடி ரூபாய். இன்றைக்கி கூட 25 லட்சம் ரூபா தான் பிடிச்சிருக்காங்க. ஆனால் இன்கம் டேக்ஸ் பிடிச்சது 5 கோடி ரூபாய். அது மட்டும் இல்லாமல் இவங்க அப்பா வந்து இல்லீகலாக ஒரு மைன்ஸ் நடத்துகிறாரு, ரைட்டுங்களா? அதில் தான் 100 கணக்கான வண்டிகளை இப்போவும் பிடிச்சிருக்காங்க. எர்த் மூவிங் வெஹிக்கிள் லாரிகள்லாம் 100 கணக்கான வண்டிகளை பிடிச்சிருக்காங்க. குவாரி நடத்துகிறாரு, அது இல்லீகல் குவாரி நடத்துகிறாரு. அப்போது அவர் என்ன பண்ணுறாரு, கவரில் வந்து பணம் போட்டு வச்சுருந்தார். இந்த பணங்கள்லாம் வந்து கான்ட்ராக்டுக்கு வர்றவங்க விஜயபாஸ்கருக்காக கொடுத்த பணம்னு அவர் வாக்குமூலமே கொடுக்குறாரு அவங்க அப்பா. அதுக்கப்புறம் வந்து எல்லா 100 நாள் வேலை திட்டத்துக்காக வந்தவங்க அவங்களுக்கு கொடுக்க வந்த பணம்னு அதை மாற்றி சொல்கிறாரு. இந்த மாதிரி ரெய்டும் விஜயபாஸ்கரும் வந்து ஒரு நாணயத்தின் 2 பக்கங்கள், ரைட்டுங்களா? ஒரு பொம்பளை நான் வந்து கோடிக்கணக்கில் வந்து தங்கத்தை கொடுத்தேன், அதை வந்து மாத்திர வேலையை நான் அவருக்காக செஞ்சு கொடுத்தேன், ரைட்டா? கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு ஜுவல்லரி கடையில் நாங்கள் மாற்றினோம், தங்கம் மாற்றி கொடுத்தோம், என்னை வந்து ஏமாற்றிட்டார் விஜயபாஸ்கர் அப்படின்னு ஒரு பொம்பளை ஆடியோவில் பேசி அந்த ஆடியோவும் வெளியில் வந்தது, ரைட்டுங்களா? மாதிரி விஜயபாஸ்கருக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. இன்னொன்று, பியூலா ராஜேஷ் ஐஏஎஸ் அதிகாரி கொரோனாவில் லண்டனுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு பியூலா ராஜேஷ்க்கு வைர நெக்லஸ் வாங்கி கொடுத்தாரு. பியூலா ராஜேஷ்க்கு வந்து சுகாதாரத்துறை செயலாளராக இருந்த பியூலா ராஜேஷ்க்கு ஆடிக்காரை பரிசளித்தார். இதெல்லாம் வந்து செய்தியாக வந்தது, ரைட்டுங்களா? அந்தம்மா அந்த டைமில் வச்சு ஜெயலலிதாவுடைய ஒரு பிரம்மாண்டமான ஒரு பங்களா ஒன்று கட்டினதான் நம்ம நக்கீரன்லேயே படம் எடுத்து நியூஸ் போட்டோம். இது மாதிரி விஜயபாஸ்கருக்கும் பரபரப்புக்கும் செய்திக்கும் பஞ்சமே இருக்காது, ரைட்டுங்களா? ரவின்னு ஒருத்தர் ஒரு பிஏ, அவர் வீட்டுக்கு இன்னும் ரெய்டு போல. அந்த ரவின்றவர் வந்து சுப்பிரமணியம்ன்றவர் வந்து அமைச்சராக இருக்கார், புதுக்கோட்டைக்காரர். அங்கே டைப்பிஸ்டாக இருக்கார், ஆதி திராவிட நலத்துறை அமைச்சராக இருந்தவர். ஆதி திராவிட நலத்துறை சேர்ந்த ரவி வந்து டைப்பிஸ்டாக இருக்கார், ரைட்டுங்களா? அவர்கிட்ட டைப் அடிக்க போவார். இவர் அமைச்சரானவனா அவரை வந்து ஒரு சூப்பர் அந்தஸ்தில் இருக்கவங்கள தான் ஜூனியர் பிஏ வைக்கணும், இவரை வச்சுக்கிட்டார். டிரான்ஸ்ஃபரு, போக்குவரத்து, பர்ச்சேஸு எல்லாமே வந்து ரவி தான், ரைட்டுங்களா? ரவி
அந்த ரவி வந்து ஆஸ்திரேலியாவில் ஒரு ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனி வச்சுருக்காரு, கோயம்புத்தூரில் ஒரு ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனி வச்சுருக்காரு, மாதிரி நிறைய இன்னும் நிறைய வரும். நக்கீரனில் வர எதிர்களில் பாருங்கள், அவர் அவரை பற்றி இன்னும் நிறைய வரும். அது மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். அதாவது இவங்க கரப்ஷன்றதை வந்து எப்படி சொல்லுவாங்க, ஊரறிஞ்ச கேடின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஊரறிஞ்ச ரவுடி, ஊரறிஞ்ச திருடன் அப்படின்னு. கரப்ஷன் வந்து 91-96 கூட இந்தளவுக்கு வெளிப்படையாக நடக்கலை. அப்போ நடந்தது வந்து வளர்ப்பு மகன் கல்யாணம் தான் ரொம்ப வெளிப்படையாக பிரம்மாண்டமாக நடந்தது. அதில் தான் அவங்க வந்து மாற்றுறாங்க, வளர்ப்பு மகன் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் அவங்க மாற்றுறாங்க. ஆனால் இவங்க ஒவ்வொருத்தரும் வளர்ப்பு மகன் தான், எடப்பாடி ஆகட்டும் இவர் ஆகட்டும். எடப்பாடியுடைய சம்பந்தி மேலே லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்து அந்த வழக்கை விசாரிக்கக்கூடாதுன்னு, அது சிபிஐ விசாரணைக்கு போக, அந்த சிபிஐ விசாரணைக்கு போகக்கூடாதுன்னு தடை வாங்கியிருக்காரு எடப்பாடி. இப்போ சிபிஐ விசாரணைக்கு கூடாதுன்னு தடை வாங்கின எடப்பாடியை வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரிக்கலாம். ஓபிஎஸ் மேலே சொத்து குவிப்பு வழக்கு இருக்குது, ஓபிஎஸ் இருக்குது, எடப்பாடி இருக்குது, விஜயபாஸ்கர் இருந்தது, இப்போ மூணை தீர்த்துட்டாங்க, நாலு தீர்த்துட்டாங்க. இன்னும் மிச்சம் இருக்கிறது வந்து அண்ணன் செல்லூர் ராஜ் இருக்கார், கூட்டுறவு ஊழலில் வரக்கூடியது, அதில் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க இளங்கோவனில். அண்ணன் செல்லூர் ராஜ் வருவார், காமராஜ் உணவுத்துறை, காமராஜ், இது மாதிரி லைனாக வந்து லிஸ்ட்டு வந்துக்கிட்டே தான் இருக்கும். ரைட்டுங்களா, இப்போ வந்து ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே செய்யலை அப்படின்னு சொல்லி நாடக நடிகர் விஜயபாஸ்கர் என்னென்ன செஞ்சார், பரபரப்புக்கே பஞ்சமே இருக்காது. அதாவது ஜெயலலிதா இருந்தப்போ பயந்து 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 இருந்தாங்கல்ல இவங்க, எல்லாம் ஓப்பனாக எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் கொள்ளையடிச்சு கொள்ளையடிச்சு கொள்ளையடிச்சு. இது இன்றைக்கி என்ன நிலமைன்னா, கட்சி நிதியில் 100 கோடி ரூபாய் வந்து எடப்பாடி பழனிசாமி கொள்ளையடிச்சிட்ருக்காரு. கட்சி நிதின்றது ரகசியமாக இவங்க கொடுக்கக்கூடிய நிதின்றது வந்து வேறு, அது வந்து எடப்பாடி காலத்தில் அந்த நிதி திரட்டப்படவே இல்லை. ஆனால் ஓப்பனாக வந்து சசிகலா உட்பட எல்லோரும் இருக்கும்போது ஒரு அமௌண்ட்டை வந்து கொடுத்து வச்சுருந்தாங்க கட்சி நிதினு, டீ சாப்பிட்ற செலவுக்கான நிதி, கட்சி அலுவலக வேலைக்கான நிதி, அதில் 100 கோடி ரூபா கொள்ளையடிச்சார் எடப்பாடி அப்படின்றது இன்றைக்கி இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு. ஆகவே திருடுவதற்கு பயப்படுறதும் இல்லை, வெக்கப்படுறதும் இல்லை. ரைட்டுங்களா, ஒரு நாலாந்தர தொழில் செய்யக்கூடியவங்க இருக்காங்க இல்லையா, அந்த நாலாந்தர தொழில் செய்யக்கூடியவங்க எந்த அளவுக்கு பல இடங்களில், இப்போது மும்பையிலெல்லாம் வந்து சில ஏரியாக்கள் இருக்குது, அங்கே போனால் அந்த தொழில்கள் நடத்துகிறவங்க இருப்பாங்க. அந்த மாதிரி இந்த 5 வருஷம் என்பது வந்து அந்த மாதிரி தொழில் நடக்கக்கூடிய ஒரு பகுதியாகவே ஊழல் விஷயத்தில் மாற்றினது தான் எடப்பாடி அரசோட சாதனை. அதை இன்னும் திமுக அரசு வந்து இன்னும் டீப்பாக போகணுன்றது தான் அதை விமர்சித்த நம்மளை மாதிரி ஆட்களுடைய கோரிக்கை. கொஞ்சம் 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 தான் போகிறாங்க, இன்னும் டீப்பாக போகணும், எல்லாம் போகணும். இவங்களை வந்து ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட் போட்டு இவங்களை வந்து விசாரிக்கணும். இப்போ இவங்க பயப்படுறதே அதுக்கு தான், ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட் போட்டு இவங்களை விசாரிச்சிட்டாங்கன்னா அடுத்த 7 வருஷம் தீர்ப்பு வந்துச்சுன்னா 7 வருஷம் எலெக்ஷனில் நிற்க முடியாது. அதுதான் இவங்க பயப்படுறாங்க, அதுக்கு தான் இப்போ ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுவேன்னு, மீட் பண்ண மாட்டேன்னு, இந்த மாதிரி ட்ராமாலாம் நடந்துக்கிட்டே இருக்கும். ஆளுநரை சந்தித்த எடப்பாடி பழனிசாமி சசிகலாவை சேர்த்துக்கவே மாட்டேன் அப்படின்னு சொன்னார் அப்படிங்கிற கேள்விக்கு வந்து அவர் மனசில் இன்னும் அந்த பயம் இருக்குது, அது வெளிப்படுத்திக்கலையே ஒழிய அந்த பயம் இன்னும் இருக்குது, எங்கே சொல்லிடுவாங்களோ அப்படிங்கிற பயம் இருக்குது. அவருக்கு மட்டும் இல்லை, அந்த 5 அமைச்சர்களுக்கும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. ஓபிஎஸ் அந்த ஆளுநர் சந்திப்பில் ஏன் வரலங்கு கேட்குறதுக்கு, அவர் வந்து எந்த நேரத்தில் எந்த முடிவு எடுப்பார் அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. அது வந்து அந்த வரலங்கிறது வந்து உடல்நிலை காரணமாக சொல்கிறாரு, ஆனால் அது வந்து வேணும்னு கூட தவிர்த்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. அதுக்கப்புறம் இந்த இளங்கோவன் எடப்பாடிக்கு மிகவும் நெருக்கமானவர், அவர் கூட்டுறவு சங்க தலைவராக இருக்கிறதுனால இப்போ ரெய்டு நடந்துகிட்ருக்கு, அவர் மேலே குற்றச்சாட்டு ஒன்று எழுந்ததுனால, ப்ளஸ் அவர் மேலே கொடநாடு அந்த கொலை வழக்குலேயும், கொலை மற்றும் கொள்ளை வழக்குலேயும் அவரும் சம்மந்தப்பட்டிருக்கிறாரு, அது அதுக்கான விசாரணையும் தீவிரமாக போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. சேலத்தில் போலீஸார் வந்து இப்போ கொடநாடு கொலை வழக்கில் வந்து விசாரணை பண்ணிகிட்ருக்கிறாங்க அந்த கனகராஜ் உறவினர்களை. அந்த உறவினர்களை நம்ம நக்கீரன் ஏற்கனவே நம்ம சந்தித்து செய்தி எடுத்தோம், அதை வந்து ஒளிபரப்பணும், புத்தகத்திலையும் பதிவு பண்ணோம் அப்படின்னு சொன்னீங்க. அந்த நம்ம ஏற்கனவே நாம் வந்து பண்ணினதை இப்போ வந்து படநாடை தாண்டி ஐஜி சுதாகர் வந்து இப்போ ரொம்ப தீவிரமாக அதில் வந்து இறங்கியிருக்கிறாரு, இன்ச்சு பை இன்ச்சாக நகர்றாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. விஜயபாஸ்கர் அவர் வீட்டில் ரெய்டு, அந்த ரெய்டு வந்து அவர் தான் வந்து நேர்மையாக இருக்கிறேன், வருமான வரி கட்டுறேன்,
அப்படின்னு சொல்லி செய்தியாளர் சந்திக்கிறான்னவர் ஏன் சந்திக்கலை அப்படின்னு கேட்டதுக்கு ஒரு மிக நீண்ட ஒரு விளக்கம் கொடுத்தீங்க. அவர் எப்படி வந்தார், எப்படி வளர்ந்தார், அவர் துறையில் என்ன நடந்தது, டிரான்ஸ்ஃபரு, அப்பாயின்மெண்ட்டு, மற்றும் அவர் வெளிநாடு போனது, வெளிநாடு போனப்போ என்ன நடந்தது, இப்போ அவங்க குடும்பத்தினர் குவாரி வச்சு நடத்தினது, அந்த குவாரியில் எவ்வளோ கைப்பற்று, அந்த பாக்கெட்டில் கவர் இருந்தது, இதெல்லாம் இருந்துக்கிட்டு தான் அவர் வந்து செய்தியாளர் சந்திக்க மாட்டேங்கிறாரு. அந்த சந்திப்பில் வந்து இந்த மாதிரி கேள்விகள் இருந்தால் பதில் சொல்கிறதுக்கு சங்கடமாக இருக்குங்கிறதுனால தான் சந்திக்கல அப்படிங்கிற மாதிரி. திமுக அரசு ஸ்லோவாக போகுது ஆனால் சரியாக போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சிங்க. மீண்டும் ஒரு வாய்ப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி, வணக்கம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். சிஎன்சி இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.